வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி பொதுக்காலத்தின் 30ஆவது ஞாயிறு. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சங்கீதாசிரியர் உரைக்கிறார் 126ல். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்துவிட்டு, முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவாக்கினர் எரேமியா 31ல், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின் தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள், ஆண்டவர் இஸ்ராயலின் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார். எஞ்சியோராகிய ஒரு 43,000 ஒரு 50,000 மக்கள் வரைக்கும் அந்த அடிமைத்தனத்தில் மிஞ்சி இருந்தவர்கள், எஞ்சி இருந்தவர்கள், திரும்பி வந்தவர்களை ஆண்டவர் மீட்கிறார். இதோ வடக்கு நாட்டிலிருந்து, வடக்கு நாடு என்றால் பாபிலோனியாவிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அழைத்து வருகிறவர்களுக்குள் யார் இருக்கிறார்கள்? இந்த 50,000 மக்களுள் பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், கருவுற்றோ, பேர்கால பெண்டி, பிறகு இவங்களெல்லாம் ஒரு பெருங்கூட்டமாய் இருக்கிறார்கள். ஆக நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு எரேமியா ஆறுதல் அளித்து எழுதுகின்ற புத்தகம், ஆறுதலின் புத்தக பகுதியிலிருந்து இன்றைய முதல் வாசகம் ஆறுதல் கொடுக்கிறார். பார்வையற்றோரின் பார்வை தெரியும் என்று அறிவிக்கிறார். ஆகையினால்தான் சங்கீத ஆசிரியர் உரக்க சொல்கிறார், ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அந்த முதல் வாசகத்தினுடைய தியானம் போல இருக்கும் இன்னைக்குள்ள சங்கீதம். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின பொழுது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். யார் அந்த மாபெரும் பாபிலோனியர்களுடைய அந்த வல்லமையிலிருந்து மீட்டு வருவது? அது மீட்டு வருகிறார். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு கனவு கண்டது போல இருக்கிறது. அப்பொழுது நமக்கு முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரம் எழுந்தது, களிப்பு ஆரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அந்த மாபெரும் செயல்தான் இன்று இயேசு கிறிஸ்து பார்த்திமேயு என்ற பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தல், மாபெரும் செயல். நிறைய செயல்களெல்லாம் ஆண்டவர் செய்து முடித்து விட்டு மார்க்கு நற்செய்தியில் கடைசியாக செய்யக்கூடிய ஒரு மாபெரும் செயல். இதற்கடுத்து அவர் எருசலேமில் நுழைவார். 15 மைல் அருகில் இருப்பதுதான் இந்த எரிகோ நகரம். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். மத்தேயுவின் செய்தி 10ஆவது அதிகாரம் 46-42 வரைக்கும். இந்த எரிகோ பனைமரத்திற்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஊர். இந்த பேரிச்சம்பழத்திற்கு பேரு போன ஒரு ஊர். இந்த பதாம் பருப்பு, இந்த ஆமின், இதெல்லாம் நிறைய வளரக்கூடிய ஒரு நல்ல ஊர். இது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது அந்த எரிகோ. அந்த எரிகோ மதிலை ஜோஷுவா
ஏழு நாள் சுற்றி அதை கைப்பற்றிய கதை. இந்த எரிக்கோக்குள்ள வாராங்க. இதே எரிக்கோக்குள்ள இன்னொரு மனமாற்றமும் நடைபெற்றது. அந்த சக்கேயு என்ற ஒரு அந்த வரி தண்டுபவர், வரி வாங்குகிறவர், ரோமையர்களுக்கு வரி வாங்கி கொடுக்கக்கூடிய அவருடைய மனமாற்றம். அவர்களும் திரளான மக்கள் கூட்டம், திரளான மக்கள் கூட்டம், எல்லாரும் நாசரேத்தூர்லேருந்து எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக. அந்த பாஸ்கா விழாவை கொண்டாட கூட்டம் கூட்டமாகத்தான் மக்கள் செல்வார்கள். அதிலும் நாசரேத்தூர் இயேசு செல்கிறார் என்றால் அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரிடம் குணம் ஆனவர்கள், குணமாக வந்திருக்கிறவர்கள், குணமாக விரும்புகிறவர்கள், அத்தனை கூட்டமும் இருக்கும். அவர்கள் திரளான கூட்டம். இப்ப முதல்ல சொல்றது, அவருடைய சீடரும் இயேசுவும் எரிக்கோவுக்கு வந்தனர். இப்ப இந்த கூட்டம் எரிக்கோ விட்டு வெளியே சென்ற போது, அந்த கூட்டம் வெளியே செல்லும் பொழுது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தான். நல்லா பாருங்க, வழியோரம். இந்த சமுதாயம் ஊனமற்றவர்களாய் ஆகிவிட்டோம் என்றால் நம்மை ஓரம் கட்டிவிடும், வழியோரம் கட்டிவிடும், ஊருக்கு வெளியே தள்ளிவிடும், புறம்பாக்கிவிடும், தீண்ட தகாதவர்களாக்கிவிடும், தனிமையாக்கிவிடும். பார்வையற்ற பார்த்திமை, முதல்ல பார்வை அவனுக்கு இருந்திருக்கு, அதனால்தான் இன்னைக்குள்ள நச்சீதியில மீண்டும் பார்வை பெற வேண்டும். அந்த பார்வையோடு இருக்கின்ற பொழுது எங்கிருந்தானோ தெரியவில்லை. இப்ப பார்வையற்ற ஒரு நிலையில் வழியோரம் தள்ளப்படுகிறான். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். ஓகே, நாசரேத்தூர் இயேசு போகிறார் என்று அவர் கேள்விப்பட்ட போது, அந்த நாசரேத்தூர் இயேசு குணமளித்திருக்கிறார், பேய்களை விரட்டி இருக்கிறார், கடல் மீது நடந்திருக்கிறார், 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த கதைகளை எல்லாம் அவர் கேட்டிருப்பார். இந்த கதைகளெல்லாம் கேட்ட பிறகு இப்படி அற்புதம் செய்யக்கூடியவர் அவர் மெஸ்ஸியாவாகத்தான் இருப்பார் என்று சொல்லி இந்த பார்த்திமேயு இயேசுவை தாவீதின் மகனே என்று அழைக்கிறார். இது மெஸ்ஸையாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு, தாவீதின் குலத்திலிருந்து வரக்கூடியது. அதைத்தான் மத்தேயுவின் செய்தி 1வது அதிகாரத்தில் முதல்ல சொல்ல, தாவீதின் மகன். லூக்காஸ் நற்செய்தியும் இது தாவீதின் மகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மெஸ்ஸியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். அவன் கேட்கக்கூடிய ஒன்று இரக்கம், இரக்கம், இறைவனின் இரக்கம், இயேசுவினுடைய இரக்கம் அந்த மெஸ்ஸியாவினுடைய இரக்கம், தாவீதின் மகனுடைய இரக்கம் என்று கத்துகிறான். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்துகிறான். கூட்டத்தை பற்றி அஞ்சவில்லை, பயப்படவில்லை, வெட்கப்படவும் இல்லை. ஆனால் அந்த கூட்டம், இவனுக்கு தெரியுது இந்த நாசரேத்தூர் இயேசு தாவீதின் மகன், குணமளிப்பார் என்று இவனுக்கு உள்ளார்ந்த ஒரு ஒளி தெரிகிறது. ஆனால் அருகில் இருக்கிறவர்கள் அவரை அதட்டுகிறார்கள். அவனை அதட்டி ஏ சும்மா பேசாத. ஆனா இங்க என்ன நடக்குது, இயேசு நின்று அவரை கூப்பிடுகிறார்.
நம்முடைய ஜெபம் உண்மையான ஜெபம் என்றால் கடவுள் நமக்காக நிற்பார். அவனுடைய தேவை பார்வை, அவனுடைய அந்த உள் ஏக்க குரல் இறங்கும், என் மீது இறங்கும். தாவீதின் மகனே, ஹாவ் மெர்சி ஆன் மீ. இதைத்தான் திருப்பலி தொடக்கத்திலேயே நாம் அங்க போன உடனே திருப்பலி தொடக்கத்திலேயே நாம் சொல்கிறோம், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அந்த ஜெபத்தை அவன் உரக்க கத்துகிறான். அவர்கள் அதட்டினாலும் அவர்கள் அப்ப இயேசு நின்று அவனை கூப்பிடுகிறார். இயேசு நின்று அவனை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து, உடனே கதை மாறுது பாருங்க. அதட்டியவர்கள் பேசாத, அதட்டியவர்கள் இப்ப துணிவுடன் எழுந்து வா என்று சொல்கிறார்கள். காலம் மாறும், மக்கள் இப்படித்தான் மாறி மாறி இருப்பாங்க. இயேசு உமை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு, மேலுடை அதுதான் இந்த பிச்சைக்காரர்களுக்கு ஒரு சொத்து, தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சொத்து, இல்லை என்றால் அது பிச்சை எடுப்பதற்காக விரிக்கப்பட்ட ஒரு சொத்து, தன்னுடைய பாதுகாப்பு அந்த ஒன்று. தன்னுடைய மேலுடையை எரிந்து விட்டு, அவனுக்கு தெரியும் 100% இவர் எனக்கு பார்வை அளிக்க போகிறார், எனக்கு மீண்டும் மறுவாழ்வு பிறக்க போகிறது, நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய பழைய வாழ்க்கையின் அடையாளமாக்கி அந்த மேலுடையை உதறிவிட்டு தூக்கி எரிந்து விட்டு வருகிறார். இது பாருங்க, இது சீடராவதற்குள்ள முதல் படி. அந்த இளைஞன் வருகின்ற பொழுது நிறைய சொத்து இருந்தது, போய் உனக்குள்ளதை எல்லாம் விற்றுவிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே முகத்தை கீழே போட்டுட்டு அவன் போயிட்டான். அவனுடைய பாதுகாப்பை தூக்கி எறிய அவனுக்கு துணிவில்லை. இவரோடு உடன் நடக்கிற அந்த சீடர்கள், நான் எருசலேம் போகிறேன், என்னை அவர்கள் தீர்ப்பிட்டு சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள் என்று சொல்கின்ற பொழுது போகாதே என்று தடுத்த சீடர்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த எருசலேமில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை 2வது முறை சொல்கின்ற பொழுது ஒரு ஒரு புரிந்து கொள்ளாதது போல இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் யார் பெரியவர் என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் 3வது முறை இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை அறிவிக்கின்ற பொழுது செபதேயின் மக்கள் வலதுபுறம் இடதுபுறம் உட்கார வேண்டும், எல்லாருக்கும் அந்த பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு. ஆனால் இந்த பார்த்திமேயு, பார்வையற்ற பார்த்திமேயு, இயேசு எனக்கு பார்வை கொடுக்க போகிறார், அவரை நான் பின் செல்வேன், அவருடைய சீடராவேன் என்பதற்கு முதல் அடையாளமாகத்தான் வைத்திருந்த அந்த மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து, நல்லா குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உலகத்தையெல்லாம் படைத்தவர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு வேலைக்காரனை போல கேட்கிறார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும். அப்ப நான் பார்வை பெற வேண்டும், அதுல ஒரு தலைப்பு கொடுக்கிறான். 2வது தலைப்பு, ராபூனி. ராபூனி என்றால் மை லார்ட், மை டீச்சர், என் போதகரே, என் போதகரே என்று அர்த்தம். எவ்வளவு அந்யோன்யமாகி விட்டான் பாருங்கள். ராபூனி, என் போதகரே, என் போதகரே, மை லார்ட், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீ போகலாம், உனது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றது. அந்த நம்பிக்கையோடு தான் அந்த மேலுடையை உதறுகிறார்.
அந்த நம்பிக்கையோடு தான் தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று உரக்கச் சொல்கிறான். அந்த நம்பிக்கையின் பெயரால் தான் அந்த ராபுனி என் ஆண்டவரே என் போதகரே என்று அழைக்கிறான். அந்த நம்பிக்கை. எனவே மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். அது வந்து இந்த சீடர் ஆவதற்குள்ள அந்த சீடர் ஆவதனுடைய அர்ப்பணம், அவரை பின்பற்றுவது. அதுலேயும் லூக்காஸ் நற்செய்தியில் புகழ்ந்து கொண்டே, ஹி வர்ஷிப்ட் ஹிம், புகழ்ந்து கொண்டே அவரை பின்பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த நற்செய்தியை கொண்டாடுவதற்காக ஆலயங்களுக்கு செல்கின்ற வேளையில் ஆண்டவரிடம் அந்த பார்த்திமேயு கதையை கேட்கின்ற பொழுது, ஆண்டவரே நானும் பார்வை பெற வேண்டும், நானும் பார்வை பெற வேண்டும் என்ற ஜெபத்தை முன்வைப்போம். இந்த பார்வை பெறுவதற்கு என் மீது இறங்கும். அவன் மீண்டும் பார்வை பெற்றது போல நாமும் ஒரு சில விஷயங்களில் மீண்டும் பார்வைப்பட வேண்டியிருக்கிறது. அந்த மூன்றாம் கண் திறக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த மூன்றாம் கண் நமக்கு பார்வையற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த கண்ணை ஆண்டவரிடம் திறக்கச் சொல்வோம். நம் ஆன்மீக கண்ணை ஆண்டவர் திறப்பாராக. இன்று இருண்டு போய் இருக்கிற நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒளி உண்டாக்க ஆண்டவர் நம்முடைய அந்த அகக்கண்ணை திறப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவரை கூப்பிடுங்கள். அந்த மங்ஸ் மோனஸ்ட்ரியில், பெரிய மடாலயங்களில், தாவீதின் மகனே இயேசுவே என் மீது இரக்கமாயிரும் என்று ஆயிரம் ஆயிரம் முறை அந்த ஜெபத்தை செய்வார்கள். ஜீசஸ் பிரேயர். அதை மீண்டும் மீண்டும் என்னுடைய இதயம் உச்சரிப்பதாக, அவரை கூப்பிடுங்கள் இயேசுவே என்று. அவர் நமக்காக நிற்பார், நமக்காக அற்புதம் செய்வார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். ஆண்டவரே நான் மீண்டும் பார்வைப்பார். பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் தடை செய்வாங்க, அடே சும்மா இரு, அதட்டுவாங்க. ஆனா ஒரு சிலர், தம்பி துணிவோடு நம்பிக்கை கொண்டுரு அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளை தான் கேட்கணும். தடை செய்கிறவர்களை எல்லாம் தடையை தாண்டி மீறணும். தம்பி துணிவோடு இரு, துணிவோடு இரு, அவர் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை தளரவிடாத மக்களாக இன்று நாம் வாழ்வோமாக. ஆகையினால கடவுள் நம் சார்பாக இருப்பார். எத்தனை தடைகள் மக்கள் வைத்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி நம்முடைய அழுகை எல்லாம் மாற்றுவார். நம்முடைய சுமைகளை எல்லாம் அவர் சுமந்து கொள்வார். ஆகையினால இயேசு உம்மை கூப்பிடுகிறார். என் மகளே மகனே, இயேசு உன்னை என்று கூப்பிடுகிறார். இயேசு உன்னை கூப்பிடுகிறார். இயேசு உன்னை என்று கூப்பிடுகிறார். துள்ளி குதித்து வா, துள்ளி குதித்து வா, பழைய வாழ்க்கை என்னும் அந்த போர்வையை உதறிவிட்டு வா. அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கையில மனம் மாறுகின்ற பொழுது அந்த அவர் உடுத்தியிருந்த மேலாடையில் ஒரு முனி சொல்லிச்சு, என்னை விட்டு போறியா, என்னுடைய இன்பம் உனக்கு வேண்டாமா, என்னுடைய சுகம் உனக்கு வேண்டாமா, எனக்கு என்னை விட்டு நீ எப்படி போயிடுவ அப்படின்னு அவருடைய நுனி ஆடை பேசிக்கொண்டு அதையும் கலட்டி தூக்கி எறிந்த அந்த அகஸ்தினாரை போல
நாமும் நம்முடைய பழைய வாழ்க்கையை ஒட்டிக்கிட்டே இருக்காம அந்த மேல் ஆடையை தூக்கி எறிவோமாக. பழைய வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை என்னும் அந்த மேலாடையை தூக்கி எறிவோமாக. ஆக எல்லாத்திரையும் ஆண்டவர் செல்றார், உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும். எல்லாருக்கும் ஒவ்வொரு குறை இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு இருட்டு இருக்குது. அந்த இருட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவாராக. அனைவரிடம் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அவர் உனக்கு செய்வார், மாபெரும் அற்புதம் செய்வார். அதைத்தான் இன்னைக்குள்ள சங்கீதம் சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிகிறார், மாபெரும் செயல் புரிவார். அவரை நம்பி நீ போகலாம், இயேசு நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் அவரை பின்தொடர்ந்தார். இயேசுவை பின்தொடர்வோம், துள்ளி குதிப்போம், பாடுவோம், அவரை புகழ்வோம். அவர் நமக்கு ஒளியாயிருப்பார். பார்த்தேமே யூ என்ற பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்தவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒளி ஏற்றுவாராக. நீ மகிழ்ந்திருப்பாயாக. ஆண்டவர் உமக்கு மாபெரும் செயல் செய்வாராக. ஆமேன்.